ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு க்ளூ பைட்ஸ். எங்களோட பழைய கேரளா எபிசோட்ஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா லிங்க் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எங்கள் ட்ரிப்போட தேர்ட் டே, மூணார்லேருந்து தேக்கடி போக போகிறோம். மூணார்லேருந்து தேக்கடி கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் வரும். மூணார்லேருந்து தேக்கடிக்கு ரெண்டு வழியில் போகலாம். நம்ம போக போகிறது ஆனச்சால் வழி. நாங்கள் ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ரூட்டில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்டு நைட்டுக்குள்ளே தேக்கடி ரீச் ஆகிடலாங்கிறது தான் எங்களோட பிளான். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறது கேடிஎஃப்சி ஃப்ளோரிகல்ச்சர் சென்டர். இதுக்கு என்ட்ரி ஃபீ பெரியவங்களுக்கு 50 ரூபீஸும் குழந்தைங்களுக்கு 25 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளவர் லவராக இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா நிறைய பூச்செடியாக வச்சு தள்ளியிருக்காங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல் சூஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் சம்மரில் வந்திருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃப்ளவர் ப்ளூம் இன்றைக்கி இல்லை. இதே மேக் அப்புறம் வந்திருந்தேன்னா கார்டனே ஒரு ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பிளான்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ் மட்டும் மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் போகிற ரூட்டில் இருக்குது. ஆக்சுவலி இந்த பிளேஸ் நேத்திக்கு ஐட்டனரில் கடைசியாக இருந்தது. நாங்கள் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸ் மூணார்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ இதையும் விசிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவோட பிளானை கண்டினியூ பண்ணான்னு டிசைட் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ரூட்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஐட்னரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசி பிளேஸை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணிவிடுங்க. அதாவது தூரமாக இருக்கிற பிளேஸை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விசிட் பண்ணிவிட்டு பக்கமாக இருக்கிற பிளேஸ்க்கு வாங்க. அப்போ தான் எங்களை மாதிரி பக்கமாக இருக்கிற பிளேஸஸை மிஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் டே ஐட்னரில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் பண்ணால் போதும். இதே பக்கமாக இருக்கிற பிளேஸஸ்லாம் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணிவிட்டு கடைசி பிளேஸ்க்கு டைம் இல்லாமல் போயிருந்தா இன்றைக்கி அகைன் ஒரு பிளேஸ்க்காக 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியதாக போயிருக்கும். கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ட்ராவல்காகவே இன்றைக்கி வேஸ்ட்டாக போயிருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடும்னு நாங்கள் ஃபஸ்ட்டே திங்க் பண்ணனால ஹோட்டலையும் மூணாருக்கும் ஃப்ளோரிகல்ச்சர் சென்டருக்கும் நடுவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தான். இந்த பிளேஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் மட்டும்தான் ஐட்னரில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆக போகுது. இது ஒரு குட்டி கார்டன் தான். ஸோ சுற்றி பார்க்கறதுக்கு 1/2 hour போதும். பட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான பேக்ட்ராப்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் செட்டப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தலைக்கு மேலே ஃப்ளவர்ஸாக கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல். மூணாருக்கு அட்வென்ச்சர் சீக்கிங்காக வந்திருந்தீங்கன்னா இந்த பிளேஸை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. தரமான பிளேஸ், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணுனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுலேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இங்கேயும் ஒரு எக்கோ ஷாப் இருக்குது. நிறைய ஸ்பைசஸ் சாண்டல்வுட் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட் நாங்க போத்தமேடு வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் கேடிஎஃப்சி இருந்து 6 கிலோமீட்டர் வரும் அண்ட் மூணார்ல இருந்து 4.5 கிலோமீட்டர். ரோடு செம டஞ்சனா இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டா இதோட ரோட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரோட் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால. இன்னைக்கு பிளானோட ஃபர்ஸ்ட் பிளேஸே எங்களுக்கு செம பல்பா போச்சு. சரி, இங்க இருந்தாச்சு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாப்போம்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த வியூ பாயிண்ட் நாங்க கவர் பண்ணலைனாலும் ஏன் இதை வீடியோல லிங்க் பண்ணிருக்கேன்னா, இதோட ரோட் வியூஸ்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான். நீங்க யாராச்சும் ஆல்ரெடி போத்தமேடு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி இங்கிருந்து இன்னொரு 2 பென்ஸ்ல வியூ பாயிண்ட் வந்துடும் சொன்னாங்க, பட் வண்டியை இப்படி அனாமத்தான் இங்கே நிப்பாட்டிட்டு போறது சேஃபா தோணல. ஸோ இங்கேயே நின்று வியூ பார்த்துட்டு கிளம்பிட்டோம். மூணார்ல நெக்ஸ்ட் நாங்க எங்க போனோங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் போடுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறக்காம க்ளூ பைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.